குட்டுமுரசி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். சென்ற பதிவுல அத்தியாயம் 6 கலைவரி பத்தி பார்த்தோம் இல்லையா? ஆயனாரையும் சிவகாமியும் பார்க்க வந்த பரஞ்சோதியார் சிற்பக்கலையை சில காலம் நிறுத்தி வைக்க சொன்னதுனால யுத்தத்து மேலையும் மகேந்திர சக்கரவர்த்தி மேலையும் அவருக்கு வந்த கோபம், இத பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். முக்கியமாக மகேந்திர சக்கரவர்த்தி ஆயனாருக்கு கொடுத்த செய்தி தான், காட்டுக்குள்ள அரண்ய வீட்டுல இருக்கிற ஆயனாரையும் சிவகாமியும் காஞ்சிக்கோட்டைக்கு வருமாறு அரசர் கொடுத்து விட்ட செய்தி ஆயனாருக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துச்சு. இது தொடர்பா அவர் சிவகாமி கிட்ட கலந்தாலோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவகாமிய கேட்க திரும்புறாரு. அங்க சிவகாமி இல்ல. சிவகாமி எங்க போனா, அவளுக்கு யார் என்ன செய்தி சொன்னாங்க, இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அமரர் கல்கியின் சிவகாமி சபதத்தோட 2 பாகமான காஞ்சி முற்றுகையின் 7 சின்ன கண்ணன் வாங்க பாக்கலாம். ஆயனாரும் பரஞ்சோதியும் பேசிக்கிட்டு இருக்கும் போச்சுலயே கண்ணபிரான் சிவகாமிக்கு சைகை கொடுத்து வெளியே வர்ற மாதிரி கூப்பிடுறாரு. உடனே சிவகாமி, குமாரர் ஏதாவது நமக்கு சொல்லி அனுப்பியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல கண்ணபிரான நோக்கி பேச வர்றா. கண்ணபிரான் கிட்ட நல்ல சௌக்கியங்கள்லாம் விசாரிச்சுட்டு, ஏதாவது விசேஷம் இருக்கா, அக்கா கமலி ஏதாவது எனக்காக சொல்லி அமைச்சாளா அப்படின்னு கேக்கும்போது, ஆமா விசேஷம் இருக்கு, நான் கூட்டிட்டு வந்தனே பரஞ்சோதியார், அவருக்கு விஷத்தை கொடுத்து உங்க அக்கா கொல்ல சொன்னா அப்படின்னு வேடிக்கையா சொல்றாரு. உடனே சிவகாமி, விஷம் கொடுத்து கொல்லணுமா, இது என்ன பேச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா இவருக்குதான் மகேந்திர சக்கரவர்த்தி சிம்மாசனத்தை கொடுக்க போறாராமே, உன்னோட காதலர் மாமல்லனுக்கு இல்ல அப்படின்னு சொன்னதும் சிவகாமியோட முகத்துல ஒரு சந்தோஷமும் ஒரு வியப்பும் அது அவள் அறியாமலேயே வெளிப்பட்டுருச்சு. இத கவனிச்ச கண்ணபிரான் சிவகாமி கிட்ட, உனக்கு சந்தோஷம்தான் போலையே அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கும் மாமல்லருக்கும் இடையில இருந்து தடையா இருக்கிறது இந்த ராஜ்யம் மட்டும்தானே, அவர் மட்டும் ராஜகுமாரனா இல்லாம இருந்தா இந்நேரம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், 8 கால என்னை பார்க்க வராம என்னை தவிக்க விட்டுருப்பாரா இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறா. உங்க அக்கா கூட இதே மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா, எதுக்கு ராஜசேவகம், அதெல்லாம் விட்டுட்டு வா, நம்ம ஒரு கிராமத்துல போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு. இப்படி சொன்ன சிவகாமி, நீங்க அக்கா சொன்னதபடி கேட்க போறீங்களா அப்படின்னு ஆர்வத்தோட கேக்குறா. கொஞ்சம் முன்னாடி உங்க அக்கா இந்த யோசனை எல்லாம் கொடுத்திருந்தா நான் கூட சரின்னு சொல்லியிருப்பேன், ஆனா இப்ப முடியாதே, ஏன்னா சின்ன கண்ணன் இருக்கானே அப்படின்னு பூடகமா ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றான். இத புரிஞ்சுக்க முடியாத சிவகாமி, சின்ன கண்ணனா, யாரு, ஒழுங்கா விஷயத்த சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்ல, ஆமாமா கமலி கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொன்னதும் சிவகாமிக்கு சந்தோஷ தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம கொஞ்ச காலத்துக்கு கமலி காஞ்சி கோட்டையை விட்டு வெளியே வர முடியாதுமா, அதனால நீ கண்டிப்பா வந்து எங்களெல்லாம் பார்த்தாகணும், ஆனா நாங்களோ ஏழை, எங்க வீட்டுக்கெல்லாம் நீ வருவியா அப்படின்னு கேட்கும் போது, நீங்களும் கமலி அக்காவும் இருக்கிற இடம் சொர்க்கலோகம் தானா, நான் கண்டிப்பா வந்து கமலி அக்காவை பாக்குறேன் அப்படின்னு சொல்றா சிவகாமி. இது எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாலே தவிர சிவகாமியோட முக்கிய நோக்கம் மாமல்லர் ஏதாவது ஓலை கொடுத்து விட்டுருக்கிறாரா அப்படின்னு தான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் ஏதாவது விசேஷம் இருக்கான்னா அப்படின்னு கண்ணபிரானை கேட்க, இருக்குமா, ஒரு சின்ன விசேஷம் இருக்கு. இன்னைக்கு காலையில அரண்மனையில குமார சக்கரவர்த்திய பாக்க போயிருந்தப்போ அவர் நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு 2 ஓலை எழுதுனேன்னு சொன்னாரு. ஒன்னு அது அவரோட அப்பா மகேந்திர சக்கரவர்த்திக்கு, இன்னொன்னு அப்படின்னு இழுத்த உடனே சிவகாமிக்கு கண்கள்ல கண்ணீரும் ஒரு வித ஆனந்தமும் காணப்பட்டது. ஓலையை கொடுங்க அப்படின்னு சிவகாமி கேட்கும் போது, நான் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா நீ இங்க இருந்து துள்ளி குதிச்சுட்டு ஓடி போயிருவ, போன தடவையும் அப்படிதான் ஆச்சு, ஆனா மாமல்லர் என்கிட்ட ஓலையை கொடுத்த சிவகாமி என்ன பண்ணா, என்ன சொன்னா, அவளோட முகபாவனைகள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டு கேட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டாரு அப்படின்னு தர்க்கம் செஞ்சுட்டே இருக்க, ஒரு வழியா அவன் கிட்ட இருந்த ஓலையை வாங்கிட்டு சிவகாமி குடுகுடுன்னு அங்க இருந்து ஓடிட்டா. அங்கிருந்து ஓடுனது மட்டும் இல்லைங்க, வழக்கமா குமார சக்கரவர்த்திய அவ சந்திக்கிற தாமரை குளத்துக்கே போயிட்டா ஓலையை எடுத்துக்கிட்டு. அவ்வளவு ஆர்வம் குமார சக்கரவர்த்தியோட ஓலைய பிரிச்சு படிக்கிறது இல்ல. சிவகாமி ஓலையை படிச்சாலா இல்லையா, அதுல என்ன எழுதியிருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நேயர்களுக்கு நான் எந்தவித சஸ்பென்ஸும் வைக்க போறது இல்லைங்க, அப்படியே தொடர்ந்து கேளுங்க. இதே பதிவுல 8 அத்தியாயம் நாகம் சீறுகிறது, அதுலயே தெரிஞ்சுக்கலாம். குமரி குளத்துக்கு வந்த சிவகாமி அவளும் குமார சக்கரவர்த்தியும் உட்கார்ந்து பேசுற அந்த மரப்பலகையில உட்கார்ந்துகிட்டு ஓலைய ஆர்வம் ததும்ப படிக்க ஆரம்பிக்கிறா. அவ வீட்டில இருந்து ஓடி வரும்போதே அவளை தொடர்ந்து அவளோட செல்ல பிராணிகளான மான்குட்டி ரதியும் கிளி சுகபிரமர் இது ரெண்டும் அவ பின்னாடியே வருது. அவ பக்கத்துல உட்கார்ந்து அவ என்ன பண்றா அப்படிங்கறத அந்த கிளி உத்து உத்து பாக்குது. அவ செல்லமா அந்த கிளி கிட்ட, ஒரு காதலன் அனுப்பிய ஓலைய காதலி படிக்கும் போது இப்படி பாக்குறது சரிதானா அப்படின்னு கிண்டல் பண்ணி கேக்குறா. கிளிக்கு அவ வச்ச பேரு சுகபிரம்ம ரிஷி. கிளியோ
மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு பதில் சொல்லுது. அந்த புறத்துல இருக்கிற அரசலம் குமாரிகள்லாம் எப்படிதான் கிளிய வச்சுக்கிட்டு ரகசியம் பேசுறாங்களோ, இது பொல்லாத கிளி அப்படின்னு மறுபடியும் அவ கிளியே கிண்டல் பண்ணி சிரிக்கிறா. உடனே அந்த பொல்லாத கிளி மாமல்லா மாமல்லா அப்படின்னு கத்துது. இந்த மாதிரி கிளி கிட்டையும் மான் கிட்டையும் பேசி கொஞ்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறவு ஒரு வழியா மாமல்லர் அனுப்பின ஓலைய அவ படிக்க ஆரம்பிக்கிறா. மாமல்லர் முக்கியமா இரண்டு விஷயங்களை எழுதியிருந்தாரு. ஓலைய ஆரம்பிக்கும் போது அவர் சிவகாமிய பத்தியோ அவளோட சௌக்கியங்களை பத்தியோ கேட்டு எழுதிட்டு அவர் கண்ட கனவை பத்தி எழுதியிருந்தாரு. அந்த கனவுல சிவகாமிய பார்த்ததாகவும் பக்கத்துல வந்து அவளை பார்த்து பேசி கட்டி தழுவு நினைக்கும் போது ஒரு நாகப்பாம்பு சீர்ன மாதிரியும் கனவு கண்டாரு. இந்த கனவை நினைச்சு அவர் ரொம்பவும் பயந்தாரு. அந்த கனவுனால சிவகாமிக்கு எதுவும் ஆபத்து வரப்போகுதோ அப்படின்னு அவருக்கு ஒரு உள்ளுணர்வும் தோன்றியது. இது எல்லாத்தையுமே அவர் ஓலைச்சுவடியில குறிப்பிட்டிருந்தாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், அது பரஞ்சோதியார் பத்தி தான். பரஞ்சோதியார் இவங்களுக்கு ஓலை கொண்டு வந்ததையும் பரஞ்சோதியார் கிட்ட சிவகாமிய பத்தின உண்மையையும் தன்னோட காதல் உணர்வையும் வெளிப்படுத்தினதை பத்தியும் குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சக்கரவர்த்தி உங்களை காஞ்சிக்கோட்டைக்கோ இல்ல சோழ நாட்டுக்கோ போகும்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் வந்து உங்களை நேர்ல சந்திக்கிற வரைக்கும் நீங்க எந்தவித முடிவும் எடுக்க வேண்டாம். நான் கோட்டையை விட்டு வெளியேறும் போது முதல்ல உங்களை வந்து சந்திச்சுட்டு அதுக்கப்புறம்தான் மத்த காரியங்களை பார்ப்பேன். விரைவிலேயே உன்னை சந்திக்கிறேன். நான் மட்டும் ராஜகுமாரனா இல்லாம ஒரு ஏழை சிற்பியா இருந்தா உன்னோட தந்தையோட சீடனா ஆகி உன்னைய பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் காதலிக்கிறதுக்கும் எந்தவித தடையுமே இருந்திருக்கிறாது அப்படின்னு அவர் நொந்துக்கிறதையும் அதுல குறிப்பிட்டிருந்தாரு. இந்த மாதிரி அவர் எழுதின ஓலைய சிவகாமி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறவு தாமரை குளத்திலோட அருகில இருந்த மரத்துல ஏறி அந்த மரப்பொந்துல ஓலையெல்லாம் ஒளிச்சு வைக்கிறா. இதே மாதிரி ஒரு ஏழெட்டு ஓலை மாமல்லர் கொடுத்து அனுப்பின ஓலையெல்லாம் எண்ணி பார்த்துட்டு அதோட சேர்த்து இந்த புது ஓலையும் சேர்த்து மறைச்சு வைக்கிறா. மாமல்லர் கிட்ட இருந்து செய்தி வந்த சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருந்த சிவகாமி ரதியையும் சுகபிரம்ம ரிஷியையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறா. அவ அங்கிருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி இருந்து நம்ம வில்லன் நாகநந்தியடிகளார் வெளியே வர்றாரு. சிவகாமி மறைச்சு வச்சிருந்த ஓலைகள் எல்லாம் அவர் எடுத்து ஒன்னொன்னா படிக்கும் போது அவரோட பெரும் மூச்சு விடுறது பாம்பு சீர்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ கோபத்தோட அந்த ஓலைகள் எல்லாம் படிக்கிறாரு. இந்த நேரத்துல நாகநந்தி இங்க வந்தாரு. எட்டு மாச காலமா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஓலையை படிச்சு அவருக்கே இவ்வளோ கோபம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து கேளுங்க. சிவகாமி சப்தத்தோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இமீடியட்டா வந்து ரீச் ஆக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை மறக்காம தட்டி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.